ஹலோ எவ்ரிவான், வெல்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் கர்லி ஹேர் கேர்ள். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோவாக இருக்க போகுது. லைக் அப்பப்போ இந்த மாதிரி குக்கிங் வீடியோஸ் போடுவேன், பட் இனிமேலேருந்து ஒரு ஸ்நாக்ஸ் சீரீஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் எபிசோட் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு மூந்தால். ஸோ வீட்டிலே மூந்தால் எப்படி பண்ணுறதுனா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நான் ஒரு 30 மினிட்ஸ் வந்து இந்த சீடை வந்து சோக் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து ஒரு கிளாத், அதாவது காட்டன் கிளாத்தில் வந்து இதை நல்லா ரேப் பண்ணி வைக்கிறேன். ஸோ தட் அந்த வாட்டர், எக்ஸஸ் வாட்டர் எல்லாமே வந்து நல்லா அப்சர்வ் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் அப்சர்வ் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி பிளேட்டில் நம்ம போட்டு அதை ட்ரை ஆக விடணும். லைக் ரொம்ப ட்ரை இல்லை, ஓரளவுக்கு கொஞ்சம் அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அது ரெடி ஆகிடும். ஸோ மீன்வைல் நம்ம வந்து ஆயிலும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சூடாகணும். ஸோ மூந்தால் பண்ணுறதுக்கு வந்து நம்ம இப்படியே போட்டோம் அப்படின்னா நம்ம கரெக்டாக வந்து கலெக்ட் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஸ்டீலில் வந்து நமக்கு ஸ்டெய்னர் வரும் இல்லையா, டீ ஸ்டெய்னர். ஸோ இதில் தான் நம்ம இப்போ வந்து ட்ரை பண்ண போகிறோம். லைக் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி இருக்கு இல்லையா, இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன்ஸ் ஒரு தனித்தனி பேட்சஸாக தான் நம்ம வந்து ஃப்ரை பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நம்ம இதில் போட்டுக்கலாம் ஓகேங்களா. போட்டுட்டு இதை அப்படியே இதுக்குள்ள விட்டு நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ தட் அது ஈவனாக வந்து ஃப்ரை ஆகும். ஸோ ஆயில் வந்து நல்லா நம்மளுக்கு வந்து சூடாகணும். ஸோ நான் மீடியம் ஃப்ளேமில் அதை வைக்கிறேன். வந்து அது சூடானதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஸோ இதோட சோக்கிங் வந்து நான் காமிக்கல. ஸோ இந்த பருப்பு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நம்ம பிஃபோர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 hour முன்னாடி இதை நல்லா சோக் பண்ணி விட்டுருங்க. சோக் பண்ணதுக்கு அப்புறமா அதை நான் உங்களுக்கு வந்து இன்னொரு கிளிப்பிங் அட்டாச் பண்ணுறேன். ஸோ அதை வந்து ஒரு க்ளீனான காட்டன் கிளாத் வச்சு வாட்டர் எல்லாமே அப்சர்வ் ஆகணும். அப்சர்வ் ஆனதுக்கப்புறமா ஜஸ்ட் அது பிளேட்டில் வந்து நல்லா செப்பரேட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் ஃப்ரை பண்ணணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆயில் வந்து சூடாயிருச்சு, இப்போ நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். ஸோ இதை என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி அதில் ஃபுல்லாக பட்டுற மாதிரி நம்ம வைக்கணும். வைக்கிற மாதிரி அது ஈவனாக வந்து ஃப்ரை ஆகணும். ஸோ இதுலையுமே வந்து லைக் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ நல்லா இப்போ வந்து அது ஃப்ரை ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும். ஸோ உங்களுக்கு கேட்குதான். ஸோ இது மாதிரி நம்ம பண்ணுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா ஆயிலுமே இது வந்து ஈஸியாக நம்ம வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துடலாம். இப்படி பண்ணாலுமே கொஞ்சம் ஆயில் வந்து அது உள்ளே இருக்கும். அது வந்து நம்ம எப்படி ஸ்ட்ரெயின் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது பிளேட்டில் வந்து டிஷ்யூ பேப்பர் வச்சு நம்ம வந்து ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து கொட்டிட்டு நான் ஒரு பேட்ச் போடுறேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரை கீழே போட்டுட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தோம் இல்லையா, அதை மேலே போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் அதை செட் பண்ணிடணும். ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, எக்ஸஸ் ஆயில் வந்து அது நல்லா வந்து ரிமூவ் ஆகிட்டு ரொம்ப கிறிஸ்பியாக வந்து பயங்கரமாக வரும். ஸோ இப்படியே நம்ம வந்து 5 மினிட்ஸ் அதை விட்டுருவோம். ஸோ 5 மினிட்ஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து டிஷ்யூ பேப்பர் எடுத்துட்டு இப்போ வந்து இதை பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. லைக் நல்லா கிறிஸ்பியான ஒரு மூந்தால். ஸோ இதில் வந்து இப்போ நம்ம சால்ட் எதுவுமே வந்து ஆட் பண்ணல ஓகேங்களா. சி எக்ஸஸ் ஆயிலுமே வந்து இப்போ ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ இது கூட இஃப் உங்களுக்கு வந்து சால்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் சால்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இஃப் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது கூட இப்போ காரம் வேணும்னாலும் நீங்கள் இந்த ஸ்டேஜில் தான் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் வெறும் இப்போ சால்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன்.
இன்னைக்கு வந்து நான் ரொம்ப மினிமலான ஒரு அமௌண்ட்டாக பண்ணி காமிக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்பவே கம்மியான அமௌண்ட்டில் தான் பண்ணி காமிச்சேன். ஸோ இது கூட நம்ம கொஞ்சம் அது ஹாட்டாக இருக்கும் போதே சால்ட் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் பார்க்க நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிவிடுங்க.